சாதி ஒழிப்பே சமூக விடுதலைக்கென தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவள்ளூரில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த சிலர் அக்கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அவர்களை திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் மண்டல செயலாளர் கௌதமன் கோபு கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். அப்போது பூவிருந்தமல்லி ஒன்றிய செயலாளர் பழஞ்சூர் முனியன், மாவட்ட பொருளாளர் பூவை செழியன், மாநில துணை செயலாளர் செந்தீர் செங்குட்டுவன், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை பூவை ஒன்றிய அமைப்பாளர் சித்துக்காடு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் தலித் இளம்பெண் சாதி வெறியர்களால் கூட்டுப்பாலில் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் உத்தரப்பிரதேச அரசை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் திருவாரூர் வடக்கு மாவட்டம் வலங்கமான் கடைத்தெருவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன் ஒருங்கிணைப்பில் நகர செயலாளர் ஜீவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் அமுதவிளவன், அரவானன் மாவட்ட அமைப்பாளர் வாசு வெற்றிவிளவன், மாவட்ட துணை அமைப்பாளர் என்கன் ரகுவரன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் சிவா, ஆறுமுகம் ராஜ்மோகன், மீசை ரமேஷ், வீரையன், விழியரசு, நாலூர் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச நடைபெற்ற தலித் இளமண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக தூக்கிலிடக் கோரியும் புதிதாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் தலித் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாதுகாப்பு வழங்கக் கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. கடலூர் அருகே தலித் ஊராட்சி மன்ற தலைவரை அவமதித்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மோகன்ராஜை கைது செய்ய கோரியும் உத்தரப்பிரதேசத்தில் தலித் இளம்பெண் சாதி வெறியர்களால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தி தொடர்பாளர் சங்க தமிழன், மாநில கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் துணை செயலாளர் நாகராஜன், மாவட்ட அமைப்பாளர்கள் ஜெய்சங்கர், கோட்டீஸ்வரன், தேவசரவணன், மணிகண்டன், சிவக்குமார், தீபா, ரமேஷ், சிவா, ஒன்றிய செயலாளர் அன்னக்கிளி, ஒன்றிய பொறுப்பாளர்கள் சக்திவேல், சங்கர், முகாம் பொறுப்பாளர்கள் தமிழரசன், எழில், கலசப்பாக்கம் நகர பொறுப்பாளர் வினோத், விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் பாலியல் வல்லுறவுக்கு பெண்கள் கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். அதை கண்டிக்கிற வகையிலும் தலித் தலைவர்கள் சாதி வெறிகள் பிடியில் சிக்கிக்கொண்டு அன்றாடம் சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். அதை கண்டிக்கிற வகையிலும் தமிழகம் முழுக்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களின் தலைமையில் தலித் தலைவர்களை கண்டறிந்து ஒரு குழு அமைத்து அவர்கள் சிறப்பாக பணி செய்ய அரசாங்கம் அவர்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும். கடலூர் அருகே தலித் ஊராட்சி மன்ற தலைவரை அவமதித்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மோகன்ராஜை கைது செய்ய கோரியும் உத்தரப்பிரதேசத்தில் தலித் இளம்பெண் சாதி வெறியர்களால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் அருண்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் வீராணம் ஆற்றல் அரசு, விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தமிழ்மாறன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றியத்தின் அமைப்பாளர் ராஜரத்தினம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பரசுராமன், நகர துணை செயலர் நிர்மல்ராஜ், ஜானகிராமன், லோகு, பிரபு, ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாமலை, தொண்டரணி ஒன்றிய அமைப்பாளர் ஆறுமுகம், ஒன்றிய பொருளாளர் திராவிட திலக் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அங்கே இருக்கிற சாதிவெறி கும்பல், குறிப்பாக ஊராட்சி மன்ற துணைத்தலைவர், வார்டு மெம்பர் போன்றவர்கள் எல்லாம்
அவரை செயல்பட விடாமல் தரையில் உட்கார வைத்து கடந்த ஓராண்டு காலமாக அவமரியாதை செய்திருக்கிறார்கள். அதேபோன்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிற தலித் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவமரியாதை செய்வது தெரிய வருகிறது. இதனை கண்டித்தோம். உத்தரப்பிரதேச மாநிலம் கத்ராஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற மானிஷா படுகொலையை கண்டித்தோம். எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு வளவனூர் பேரூராட்சியிலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் தலித் இளம்பெண் சாதி வெறியர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கரூர் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளியணை கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாந்தோணி ஒன்றிய செயலாளர் ஜெயபால் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன், கிழக்கு மாவட்ட பொருளாளர் அவிநாசி கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் அறிவழகன், கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பேரறிவாளன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழர் எழுச்சி நாளையொட்டி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் குருந்தன்கோடு ஒன்றியம் தலக்குளம் ஊராட்சிக்குட்பட்ட தும்பைவிளை கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் 50 மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குமரி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பகலவன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கூபி, பேரறிவாளன் மற்றும் மணிகண்டன், மணிமாறன், அருண், ஞானசேகர், மணி, பாபு, குமார், சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காமலாபுரம் ஊராட்சியில் உள்ள சேலத்தான் காட்டுவளவு பகுதியில் சுமார் 50 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. காமலாபுரம் ஊராட்சிக்கு சொந்தமான பொது பாதையை இந்த பகுதி மக்கள் அனைவரும் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அதே பகுதியில் முதல் வீட்டில் வசித்து வரும் வருவாய் ஆய்வாளர் மீனாட்சி சுந்தரம் பொது பாதையை ஆக்கிரமித்து சுமார் 4 பள்ளம் தூண்டி வைத்துள்ளார். மேலும் பஞ்சாயத்திற்கு சொந்தமான இடத்தை தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தனது அம்மாவின் பெயருக்கு மாற்றியுள்ளார். இது குறித்து நடவடிக்கை எடுத்து பொது பாதையை மீட்டு தருமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாஸ்தரை மாவட்ட அமைப்பாளர் சாமுராய் குரு தலைமையில் அப்பகுதி மக்கள் ஓமலூர் வட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அப்போது ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில துணை செயலாளர் பாவேந்தன், அச்சு ஊடக மைய மாநில துணை செயலாளர் மணிக்குமார் மற்றும் ஆறுமுகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் தலித் இளம்பெண் சாதி வெறியர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கடலூர் அருகே தலித் ஊராட்சி மன்ற தலைவரை அவமதித்தவர்களை கைது செய்யக் கோரியும் கன்னியாகுமரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் தோவாளை ஒன்றிய செயலாளர் ஜான் அசுன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமாவேந்தன் மற்றும் தொல்காப்பியன் ஆலடி தினேஷ், சிறுத்தை தாஸ், கிறிஸ்டோபர் மனோ, சாது ஞானம் தாஸ், அல்காலித், சௌரி சதீஷ், புவனேஷ், ஆல்வின், சுபாஷ் செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பஞ்சமி நில மீட்பு போராளிகள் ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு நாளை ஒட்டி சேலத்தில் அவர்களது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளருமான சாமுராய் குரு தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில துணை செயலாளர் பாவேந்தன், மாவட்ட பொருளாளர் மேட்டூர் மையழகன், ஊடக மைய மாநில துணை செயலாளர் ஆ மணிக்குமார், ஓமலூர் தொகுதி துணை செயலாளர் பாக்கியராஜ், விவசாய பாதுகாப்பு அணி மாநில துணை செயலாளர் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர்.
உத்தரப்பிரதேசத்தில் தலித் இளம் பெண் சாதிவெறியர்களால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் உத்தரப்பிரதேச அரசை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் சென்னை ஆவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளுவர் மாவட்ட அமைப்பாளர் முல்லை தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மோடி அரசிற்கு எதிராகவும் யோகி ஆதித்யநாத் அரசிற்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில முதன்மை செயலாளர் மகாதேவன், அன்னம் முகிலன், ஆவடி மாநகர செயலாளர் சித்திக் அலி, வழக்கறிஞர் அன்பரசு, ஆவடி நகர பொருளாளர் முல்லை வினோத் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் அண்ணா கிராம ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் கிழக்கு மையம் அண்ணா கிராமம் ஒன்றிய செயலாளரும் பி என் பாளையம் கவுன்சிலருமான அருள்செல்வம் கலந்து கொண்டார். திண்டுக்கல்லில் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு நத்தம் அடுத்த கோவில்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் நல்லுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நத்தம் தொகுதி செயலாளர் தவச்செல்வம், நில மீட்புக்குழு உலக நம்பி, மாநில துணை பொதுச் செயலாளர் திருச்சிற்றம், திண்டுக்கல் மாவட்ட அமைப்பாளர் சபரி அம்மாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர் கனிமொழி தேவதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பசுமை வீடு, ஆடு மாடு, கோழி ஆகியவை வழங்குதல் கவுன்சிலருக்கு தெரியாமல் நடப்பதாகவும் இதில் பெரிய ஊழல் இருப்பதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து அவர்கள் அனைவரும் கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தனர். நிர்வாக கூட்டம் இன்று கீரப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊழல்கள் தலைவரித்து ஆடுகிறது. அதை கண்டிக்கக்கூடிய வகையிலும் முதலமைச்சரின் பசுமை வீடு கட்டும் திட்டத்தில் சரியான பயனாளிகளை தேர்வு செய்யாமல் முறைகேடு செய்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை கண்டித்தும், ஆடு மாடு கொட்டகை ஒதுக்கும் திட்டத்தில் நடைபெற்றிருக்கின்ற ஊழலை கண்டித்தும், ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் ஊராட்சி அலுவலகத்தில் தரகர் வேலை செய்வதை கண்டித்தும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கவுன்சிலர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்களும் கூட்டாக கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த முறைகேடுகளை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் கூடுதல் ஆட்சியர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இந்த நேரத்தில் வேண்டுகோள் எடுக்கிறோம். இல்லையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் சேர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுக்கிறோம். கடலூரில் புரட்சியாளர் அம்பேத்கர், மாவீரன் தீரன் சின்னமலை, தியாகி இமானுவேல் சேகரன் ஆகியோர் தலைவர்களுக்கு சிலை அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தொகுதி துணை செயலாளர் சுரேந்தர், மாவட்ட துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் ராமச்சந்திரன், தனபால், கல்வி பொருளாதார விழிப்புணர்வு மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் ரவிநாத், தொண்டரணி பசுவை மணிமாறன், நகர செயலாளர் முரளி, நகர துணை செயலாளர் விஜி, ரகுமான், வழக்கறிஞர் புகழேந்தி, மாவட்ட மகளிரணி விஜயலட்சுமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய இந்திய நாடு சமத்துவமாகவும் சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும் ஜனநாயக முறைப்படி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்திய நாட்டிற்கு வழிகாட்டிய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை இந்தியாவில் பல மாநிலங்களில் இருந்தாலும் கூட கரூர் மாவட்டத்தில் அவருடைய சிலை இல்லை. அவருடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய எங்கிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அந்த சிலையை இல்லாமல் வெறும் படத்தை மட்டும் புறம்போக்கு இடத்தில் வைத்து அவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறார். கோ
கோவை இருகூர் பகுதியில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான செல்போன் கோபுரத்தை அகற்றக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் விடுதலை அன்பன், கோவை ராசா, இருகூர் சந்திரசேகரன், சித்ரா, ஈஸ்வரி, லக்ஷ்மி, பழனியம்மாள், வசந்தா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் இருகூர் பேரூராட்சியில் வார்டு எண் 14 மின்சார காலனியில் ஏபிகே நகரில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு பேரூராட்சி அனுமதி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய எந்த அனுமதியும் இல்லாமல் அமெரிக்க கம்பெனிக்கு சொந்தமான ஏடிசி என்கின்ற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய டவரை கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அந்த பகுதி பொதுமக்கள் உரிய நிர்வாகத்திடம் முறையிட்டு எந்த நடவடிக்கையும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் தலித் இளம்பெண் சாதி வெறியர்களால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் அருகே தலித் ஊராட்சிமன்ற தலைவர் அவமதிக்கப்பட்டதை கண்டித்தும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாளி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் செல்வமணி, மாவட்ட செய்தித் தொடர்பாளர் திருவரசு, மாநில துணைச் செயலாளர் நீதி வள்ளவன், குறிஞ்சி வள்ளவன், சிவக்குமார், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் செல்வி முருகன், பாவானன், ஆதிமூலம், கமல்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். காஞ்சி வடக்கு மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தேவ அருள் பிரகாசம் முன்னிலையில் திரைப்பட பாடகர் கானா சுதாகர் தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அறிஞர்கள் போற்றுகின்ற அம்பேத்காரே, அறிஞர்கள் போற்றுகின்ற அம்பேத்காரே, இதய தெய்வமே வணக்கம் அண்ணலே அம்பேத்காரே. நீண்ட நீண்ட காலமாக புரட்சியாளருடைய அம்பேத்கர் கொள்கைகளை, தத்துவத்தை பாடல்கள் மூலமாக பல்வேறு மேடைகளிலே பாடி மக்களிடத்திலே கொண்டு சென்ற கானா பாடகர் அன்பு தம்பி சுதாகர் அவர்கள் தன்னை விடுதலை சிறுத்தையாய் இணைத்துக் கொள்கிறார். அவரை விடுதலை சிறுத்தையாய் நாம் வரவேற்கின்றோம். உத்தரப்பிரதேசத்தில் தலித் இளம்பெண் சாதி வெறியர்களால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள தெற்கு திட்டை கிராமத்தில் ஊராட்சிமன்ற தலைவரை தரையில் அமர வைத்து ஆதிக்க சாதியினர் அவமதிப்பு செய்ததை கண்டித்தும் கடலூர் அடுத்த பாகூர் கன்னிக்கோவில் 4 மணி சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாகூர் தொகுதி துணை செயலாளர் பால் தாயப்பன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலித் செவ்வேந்தன், வண்ணாக்குளம் சதீஷ், திலீப் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல்லில் சலூன் கடை உரிமையாளர் மகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் நீதி கேட்டும் உத்தரப்பிரதேசத்தில் தலித் இளம்பெண் சாதி வெறியர்களால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜெயபாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் முருகன், வழக்கறிஞர் இனியவன், கலைவேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை